மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடலை எவ்வாறு எடுத்து செல்வது, எடுத்து சென்று கபிரஸ்தான் வரை செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு நன்மை இருப்பதாக நம்ம கருதினால் அந்த உடலை வெளியே எடுத்து அது வந்து வேறொரு இடத்துல ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதையும் ஜாபிர் தான் அறிவிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சேதான் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிறவரே முனாபிக்குகளுடைய இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுடைய தலைவராக இருந்தார். அவர் இறந்த உடனே அவருடைய மகன் முஸ்லீமா இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட உடனே என்ன கேட்டுக்கொள்றாருன்னா, அவங்களுடைய மேலாடைய நீங்க எங்க தகப்பனருக்கு நீங்க போடுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கொள்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குழிலாம் தோண்டி அவர் உள்ள வச்சாச்சு. வச்ச உடனே வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, ஆளை முதல் மேல தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அணிந்திருந்த அந்த ஆடை என்ன செஞ்சாங்க, அவருக்கு போட்டு அணிவிச்சு அடக்கம் பண்ணாங்க. அப்ப உள்ள வச்ச கபர ஜனாசா வந்து வெளியே எடுத்து கபருக்குள்ள வச்சு அந்த ஜனாசாவை வெளியே எடுத்து வேற ஒரு ஆடை தன்னுடைய போர்வையை போர்த்தி அவங்க அடக்க செஞ்சாங்க. இது கூட ஏன் செஞ்சாங்கன்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போர்ல எதிரணியில இருந்தார். பத்ரு யுத்தம் நடக்கும் பொழுது அப்பாஸ் வந்து அந்த அணியில இருந்தார். அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவில் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நல்ல ஆடை இல்ல, கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கொண்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாரு, இந்த அப்துல்லா இப்னு உபை முனாபிக்கா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, நல்ல ஒரு ஆடை கொண்டாந்து கொடுத்து நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கணக்கு தீர்க்கணும்ல, இந்த அளவுக்கு ஒரு நன்றி கடன் பட்டவரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்பாசுக்கு அவர் வந்து தன்னுடைய பெரிய தரப்பினார். அப்பாஸ் தன்னுடைய பெரிய தகப்பனாருக்கு இவருடைய ஒரு சட்டையை கொடுத்திருக்காரு. ஒரு நேரத்தில் அதுக்கு நம்ம பிரதிபலன் ஒண்ணு செய்யாம இருக்கிறோம். அதனால அவருடைய ஜனாசாவுக்காக என்ன செய்வோம், ஒரு மகன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம ஒரு நல்ல ஆடையை போட்டி அனுப்புவோங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடை அனுப்பிச்சார்கள். இதுல மேற்று என்னன்னு சொன்னா, கபூர்ல வச்ச ஜனாசாவை வெளியே எடுக்கலாம், சும்மா சட்டையை மாத்துறதுக்காக கூட நினைஞ்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1350 இன்னும் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையா வச்சுதான் அவர் கூட என்ன செய்யறாரு, தன்னுடைய தகப்பனாரை வந்து வேற ஒரு ரெண்டு பேரோட சேர்த்து அடக்கினதுனால அதை வந்து அவருக்கு மனசு பிடிக்காம வேற ஒரு குழியை வெட்டி அந்த தகப்பனார் மட்டும் தனியா எடுத்து அடக்கம் பண்றார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் நடந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் தெரியாம இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்குது, நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 8 வருஷம், 8 வருஷம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜாபீர் வாழ்றாரு. அப்ப ஜாபீர் அவர்கள் வந்து இந்த செஞ்ச செயல் தவறுன்னு சொன்னா பரவாயில்ல பேசப்பட்டு இந்த மாதிரி ஜாபீர் பண்ணிவிட்டாரா, வாப்பா எடுத்து வேற இடத்துல அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கண்டிச்சு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஏன்னா மார்க் அடிப்படையில் ஒரு செயல் நிலவும் பொழுது அல்லாஹ் கூட அறிவிச்சிருவான், இது மார்க் அடிப்படையில் தப்பு, இதை ஒன்னு திருத்துங்க, இல்லைன்னா இதுவே ஒரு சட்டமாயிருங்கிற மாதிரி அல்லாஹ் வஹி மூலமா காட்டிடுவான். அதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் தான் இது. ஒரு ரெண்டு பேரை ஒன்னா அடக்குனது என்பது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன ஒரு அவர் மன திருப்திக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார் சொன்னா, பெரிய காரியங்களுக்காக அடக்கின பாடி இருக்கிற தப்பாவுனா கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, என்ன மாதிரி கொலை நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, அவங்க கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, இது போன்ற ஒரு இதைவிட முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி வெளியெடுப்பதோ சோதனை செய்வதோ அதெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபர் வெட்டுவதற்குன்னு நமக்கு ஒரு முறையில இந்த முறையில் இருக்கணும், இவ்வளவு அகலத்தில் இருக்கணும், இவ்வளவு நீளத்தில் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு வழியும் காட்டாவிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் வருகிறது. என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு ஜனாசாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்றாங்க. அப்பதான் அந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அவுசிமின் சிபலி ராசிஹி, நல்ல தலப்பக்கம் விசாலமா விட்டு கால்பக்கம் விசாலமா விட்டு அவர் டைரக்ஷன் பண்றாங்க. குழி வெட்டுற ஆளை பார்த்து அப்ப ஜனாசாவுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வெட்டுறது கொஞ்சம் குழி ரொம்ப ஒடுக்கமா இருந்திருக்கும் போல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் விசாலமா வெட்டு, பயிருக்கு ஒடுக்கமா வெட்டுற,
கொஞ்சம் விசாலமா தோன்று, தலப்பு கொஞ்சம் விசாலமாக்கு, கால் பக்கம் விசாலமாக்குன்னு சொல்லி இந்த விசாலமாக்குற சம்பந்தமாக அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முசனத் அகமதுல 2894 அது மாதிரி பைஹக்கிலையும் இது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு குழி வெட்டக்கூடிய கபூரில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த அடக்கம் செய்வதற்கு இது காரணம் நமக்கு தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனோ இதுல ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். என்ன செலுத்துறாங்கன்னா, அவங்களுடைய மகள் மரணித்த உடனே அவங்களை அடக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கபிரிஸ்தானு கொண்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. கபிரிஸ்தான் வரைக்கும் ஜனாசா கொண்டு போயாச்சு. போன உடனே குழியில இறங்கி அதை வாங்கி வைக்கணும்ல, கபர் மேல நிப்பாங்க, ஒரு ஆள் கீழே முதல் இறங்கினா தான் அதை வாங்க இயலும். இந்த வாங்கி வைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, யாரு சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்குங்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த குழியில இறங்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார தேர்வு செய்யறாங்க, நேற்று இரவு யார் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடலையோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன் வந்து இறங்கு, எல்லாரும் இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹல் மின்கும் ரஜுலன் லம் யுகாரிபு லைலா, சென்ற இரவு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது உங்களில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹுகால் அபு தல்ஹா, அன, இந்த நாய் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு அபு தல்ஹா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறங்கு கீழே பன்சில்னு சொன்னவுடனே பி கபரிஹா, அவர் தான் கபூர்ல இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வைக்கிற வேலையை அவர் செய்யறார். அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் சொல்லல, இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. எல்லாருமே இல்லத்துல ஈடுபட்டவங்களா வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல வந்து இல்லறத்துல ஈடுபடாத யாராவது இருந்தார்களே ஆனால் இந்த குழியில இறங்குறதுக்கு தான், தூக்கிட்டு போறதுக்கோ வெட்டுறதுக்கோ மத்த காரியத்துக்கெல்லாம் இல்ல, தூக்கி கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. குழியில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கணும், அன்றைய அந்த கடந்து போன அந்த இரவில் வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதவரா இருக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு விரும்பி இருக்கிறார்கள். இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரியில 1285 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் நமக்கு தெரியாட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த குழியில இறங்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லி என்ன செய்யணும், இதை ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அடுத்ததாக வந்து அந்த அடைக்கி முடிச்ச உடனே நம்ம ஒரு ஒரு வசம் ஒரு ஆயத்தை சொல்லி அதுக்கு 3 தடவை மண்ணலி போடுவாங்க. எப்படி குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, மின்ஹா கலக்னாக்கும் ஒஃபீஹா நுஅயிதுக்கும் ஒமின்ஹா நுகுரிஜுக்கும் தாரத்தன் உஹரா. இதுக்கு என்ன அர்த்தம், இதுல இருந்தே உங்களை படைத்தோம், மண்ணிலிருந்து, மின்ஹா கலக்னாக்கும் இதுல இருந்து தான் உங்களை படைத்திருக்கிறோம், ஒஃபீஹா நுஅயிதுக்கும் இதுலதான் உங்களை வந்து திருப்பி கொண்டு சேர்க்கிறோம், மின்ஹா நுகுரிஜுக்கும் இதுல இருந்தா திருப்பி ஒரு வெளியே கொண்டு வருவோம், உங்களை படைச்சது இதுல இருந்து, உங்களை போட்டதும் இதுல இருந்து, திருப்பி உங்களை இதுல இருந்து எடுக்கிறதும் இதுல இருந்து தான் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை ஓதி கொண்டே என்ன செய்வாங்க, நடைமுறையில மின்ஹா கலக்கனா கொண்டு ஒருபடி மண்ணை போடுவாங்க, ஒஃபீஹா நுஅயிது கொண்டு ஒருபடி மண்ணை போடுவாங்க, மின்ஹா நுகுரிஜுக்கும் தாரத்தன் உஹரான குர்ஆன் ஆயத்தை ஓதி கொண்டு இப்படி 3 தடவை மண்ணலி போடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஒரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, இது முஸ்னத் அகமதுல 21163 ஹதீஸாக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் உம்மு குல்சூம் இறந்த உடனே அங்க கொண்டே அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மின்ஹா கலக்னாக்கும் ஃபீஹா நுஅயிதுக்கும் அந்த வசனத்தை ஓதினார்கள் என்ற ஒரு கருத்துப்பட இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அகமதுல இருக்கிறது. ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இட்டுக்கட்டப்பட்டது, பலவீனம் கூட கிடையாது, இட்டுக்கட்டப்பட்டது என்று ஹதீசுகளை அறிஞர்கள் வந்து ஒரு மனதாக முடிவு செய்யறாங்க. ஏன் இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறாங்கன்னு கேட்டா, இது அபு உமாமாங்கிற ஒரு சஹாபி சொன்னதாக காசிம் ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் ரொம்ப பலவீனமான ஆளு, அவர் சொன்னதாக அறிவிக்கிறார் அலி பின் யசீது, அவரும் அதுக்கு மேல பலவீனமான ஆளு. அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் வந்து உபைதுல்லாஹி பின் ஜஹரு, அவரும் பலவீனமான ஆளு. இப்படி எல்லாம் பலவீனமா வந்தாங்கன்னு வைங்களா, நிறைய பேரு அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நிலைக்கு ஓடி போயிடும். அதனால ஹதீசுகள் ஒரு ஆள் வந்தாருன்னா பலவீனம்பாங்க, ரெண்டு வந்தா கூட பலவீனன்றாங்க, இவரும் பலவீனம், இவரும் சரி இல்லாதாலே, இவருக்கு இருந்து கேட்டங்கிறார் அவரும் சரி இல்லாதாலே, அவர்கிட்ட இவரு கேட்டங்கிறார் இவரும் சரி இல்லாதாலே, இப்படி எல்லாமே சரியில்லாதாளா இருந்தா இது ஒரு செட்டிங்கா இது நடந்திருக்கிறது, இது நடந்த சம்பவமா தெரியல என்று சொல்லி இதை எல்லாரும் நிராகரிச்சிடுறாங்க. அது போக அதுல வந்து இது இந்த வசனத்தை ஓதுறதுல இது ஒரு விஷயம். ரெண்டாவது கருத்து வேற தப்பாவது, அர்த்தம் தெரியாம ஓதிட்டு போயிடுறோம். மின்ஹா கலக்னா இதுல இருந்தா உங்களை படைத்தோம், நீங்களே படைச்சியா, இது அதுதான் நம்மள்கிட்ட சொல்றான். அல்லாஹ் வந்து நம்ம என்ன செய்யறான், இதுல இருந்து உங்களை படைத்தோம்னு சொல்றான். நம்ம மண்டலி போட்டுக்கிட்டு இதுல இருந்து உங்களை படைத்தோம், இதுல இருந்து உங்களை வெளியேற்றோம்னா நம்ம என்ன படைச்ச மாதிரி இருக்குது. அந்த ஜனாதா இறந்து போனவரை அந்த அர்த்தம் அந்த இடத்துல சொல்ற கான்செப்டும் பொருந்தல, ஹதீஸும் தெரியல.
அதனால அந்த ஜனாதாவை அடக்கும் பொழுது மண்ணெல்லி போட்டுக்கிட்டு மின்காக அடக்கணாக்கும் சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இட்டு கட்டப்பட்டது தான் இருக்கிறது, நீ சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் வந்து மண்ணெல்லி போடுறதுக்கு அதிசயம் இருக்கிறது. இது சொல்றதுதான் இட்டு கட்டப்பட்டது. மின்ஹா கலக்குனாக்கும் சொல்லி, பிஹான் ஒய்து கும்பிடு சொல்லி அப்படி செய்யறோம் பாருங்களேன். அந்த அந்த வசனத்தை சொல்வதுதான் தப்பே தவிர, ஒரு மூணு தடவை ஒரு மூணு படி மண்ணெல்லி போடுவது என்பது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவுல 1554வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலா ஜனாஸத்தில் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். சும்மாத்தா கபரல் மையத்தி, அந்த மையத்தில கபரு இருக்கல, கபரு கிட்ட வந்தார்கள். சலாசன், தலைப்பக்கமாக ஒரு மூணு படி மண்ணெல்லி போட்டார்கள். சும்மா ஒரு மூணு படி மண்ணெல்லி தலைப்பக்கமா, எல்லாரும் மண்ணை தள்ளி விடணும்ல, இருக்கிற எல்லாரும் கொஞ்சமா இருந்தாலும் அதுக்காக என்ன செய்யறது, நாங்க ஒரு மூணு படி மண்ணெல்லி தள்ளிட்டு வர வேண்டியதான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று படி மண்ணெல்லி போட்டார்கள் என்பதற்கு இப்னு மாஜாவில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அது செய்யலாம், ஆனா எது இல்ல, அந்த நேரத்தில் ஓதுறோம்ல அதுதான் இல்ல. மின்ஹா கலக்குனாக்கும் அந்த மாதிரி ஓதுற துவாவெல்லாம் கிடையாது. சும்மா மண்ணெல்லி போட வேண்டியதான், அதுக்குன்னு ஓதுற துவாவோ வசனங்களோ திக்ரோ தஸ்பீஹோ ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஜனாசாவை ஒரு ஆள் இறங்கிடுவாரு, ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு ஆளும் மேல நிப்பாங்க, தூக்கி கொடுப்பாங்க. கீழே ஒரு ஆள் ரெண்டு ஆள் என்ன செய்வாங்க, அந்த வயசான ஆளுக்கு வாங்குற மாதிரி ஆளுக்கு நிப்பாங்க. அப்படி இறக்கும் பொழுது அப்ப சொல்வதற்கு ஒரு துவா இருக்கு, சின்ன துவா தான், பெரிய கஷ்டமான துவாவெல்லாம் இல்ல. பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் பெயராலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து பிரகாரமும் இதை நான் செய்கிறேன். இந்த அடக்கம் என்ற இந்த மெத்தேடு வந்து எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது, அந்த முறைப்படி நாங்க செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கூட சின்ன விஷயம். பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு கட்டளை இடுகிறார்கள். இதா வலாத்து மௌதாக்கும் ஃபி குபூரிஹிம், இறந்தவர்களை அவர்களுடைய கபர்களில் நீங்கள் வைக்கும் பொழுது கூடு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். விஸ்மி வைக்கிறாரு தான் சொல்லணும், நிச்சயம் நம்மட்டு பேர் சொல்லக்கூடாது. அந்த கீழே நின்று வாங்குறவரு மேல நின்று இறக்குறவங்க அதை வைக்கிறவங்க நம்ம எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம சொல்ல தேவையில்லை. அதை வாங்கி வைக்கிறவங்க எப்படி வைக்கணும், பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் சொல்லுங்கள். மூத்தாவை வந்து இறந்து போனவர்களை கபர்ல வைக்கும் போது சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இப்னு உமர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முஸ்னத் அகமதுல 4982 5115 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து அந்த அடக்கிலாம் முடி மண்ணெல்லி போட்டோம்ல, போட்ட என்னென்ன செய்யக்கூடாது ஒரு பட்டியல் தனியா இருக்கிறது. செய்யற விஷயங்களே நம்ம முடிச்சுட்டு செய்யக்கூடாது என்னென்ன பழக்கத்துல இருக்குதோ அது பூரா தெய்மை நம்ம வரிசையா ஒண்ணுனா பாப்போம். என்னென்ன இல்லாத விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுல வந்து சிலத வந்து தவறாக புரிந்து கொண்டு சில காரியத்தை செய்யறாங்க. அடக்கி முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்கனக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு செடி கொடியை பறிச்சிட்டு வந்து அந்த இடத்துல அந்த கபர் மேல என்ன செய்வாங்க, அதை ஊண்டி வைப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இதை வந்து நம்ம ஊண்டினோம்னா இது முளைக்கும், இது வளரும், வளர்ந்தா ஒவ்வொரு செடி கொடிகளும் தஸ்பீஹ் செய்யுது அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா இல்லையா. அதனால செடி கொடிகள்லாம் தஸ்பீஹ் செய்யறதுனால, இது தஸ்பீஹ் பண்றதுனால அவருக்கு வேதனை லேசாகும். எதுக்கு இதை வைக்கிறாங்கன்னு கேட்டா, அடக்கி முடிச்ச உடனே அந்த பகுதியில என்ன செடி கிடைக்குமோ அந்த செடியை கொண்டு அதில் ஊண்டி என்ன செய்வாங்க, தண்ணிலாம் ஊத்தி அதை தொடர்ந்து எல்லாம் பராமரிக்கலாம் கிடையாது. சும்மா சடங்கு தானே, என்ன மரத்தை ஊத்துனா டெய்லி போய் பார்த்து தண்ணி ஊத்தி அதுக்காக செய்யறாங்க, அப்படியும் செய்ய மாட்டாங்க. நாலு நாள் கழிச்சு போய் பாருங்க, வாடி போய் கிடக்கு. சும்மா அப்படி சொல்லிக்கிறது, தத்துவம் சொல்லிக்கிறது. அப்ப அந்த செடிக்கு என்ன செய்வாங்க, அதை ஊண்டி தண்ணியை ஊத்திட்டு வந்துருவாங்க. ஏன்னு கேட்டா காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அந்த செடிகள் தஸ்பீஹ் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இரண்டு கபர்கள், இரண்டு கபர் பக்க பக்கத்துல இருக்கிறது. அந்த ரெண்டு கபர்ல உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டு கபர்ல இருக்கிறவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள் கேட்டா, பெரிய பாரதூரமான குற்றம் செய்ததற்காக வேதனை செய்யப்படல. ஒரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னொரு ஆள் சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்துல கழிக்க மாட்டாரு, நாலு பேர் பாக்குற மாதிரி கழிப்பாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டு மக்கள் கழிக்கிறாங்க, அது மாதிரி இப்படி கழிக்கக்கூடியவராக இருந்தார், அதனாலதான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த வேதனை செய்யப்படுறத பார்த்துட்டு ஒரு ரசூல் சும்மா போக முடியுமா, நமக்கு எல்லாம் வேதனை செய்யப்படுற தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல்களை காட்டி கொடுத்துட்டான். அப்ப காட்டி கொடுத்து நம்ம முன்னாடி வேதனை செய்யப்படுற பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா நம்ம உம்மத்துக்கு ஒண்ணு செய்யாத ஆயிருவோமே அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள்.
பேரிச்ச மட்டம் ஒன்று எடுத்துருவாங்க, அந்த கபருகிட்ட நிக்கிறாங்க, அந்த ரெண்டு கபருமே வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு பேரிச்ச மட்டம் எடுத்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை இரண்டானவர்கள் உடைத்தார்கள். உடைத்து விட்டு இந்த கபூர்ல ஒண்ணு ஒரு பேரிச்ச மட்டை எடுத்து ரெண்டா உடைச்சு இந்த கபூர்ல ஒண்ணு அந்த கபூர்ல ஒண்ணு என்ன செஞ்சாங்க, நட்டி வச்சாங்க. நட்டி வச்ச உடனே அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது ஏன் யார சொல்லதா லிமபால் தகாதா, ஏன் இப்படி செய்யறீங்க, மட்டைய ஒண்டி நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமா மாலம் யைபஸா, இந்த ரெண்டு காயிர வரைக்கும் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு வேதனை லேசாக்க கூடும், இந்த ரெண்டு காயிர வரைக்கும் லேசாக்க கூடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதத்தான் ஆதாரமா வச்சு பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மட்டையை வைத்திருக்கிறார்கள், அப்ப அதுல இருந்து என்ன செய்யறது, இந்த மாதிரி பசுமை வந்து அந்த கபருக்கு மேல இருந்தால் அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று என்ன செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படின்னா ஒரு ஆளுக்கு கூட வேதனை இல்லாம ஆகிப்படலாம், அம்புட்டு பேருக்கு ஒரு பெரிய ஆலமரத்தை நட்டி வச்சோம்னு வைங்களேன், அதுக்கு ஆழமெல்லாம் யாருக்குமே வேதனை இருக்காது. ஆனா நீ யோசிச்சு பார்க்க வேண்டும், இந்த ஹதீஸ் இப்படித்தான் புரிஞ்சு கொள்வதா, இப்படி புரிஞ்சு கொள்ள இயலாது. ஏன்னா இதுல வந்திருக்கக்கூடிய பல பல ரிவாயத்துகளை பல அறிவிப்புகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் சார்ந்த மரத்தினால அந்த மட்டையினால அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படவே இல்லை, எதுனால விளங்குது பாருங்க. அதுக்கு முந்தி நம்ம மரஞ்செடிகள் இருக்குல்ல, இந்த மரஞ்செடிகள்ல வந்து பேரிச்ச மரம், இந்த பனைமரம், தென்னை மரம், அதெல்லாம் ஒரு ஜாதிங்க, அதெல்லாம் அது ஒரு வகையான ஜாதி. மற்ற மரங்கள்லாம் ஒரு ஜாதி, செங்குத்தா வளருதுல பேரிச்ச தென்னை அது மாதிரி பனை மரங்கள்லாம் அதுல உள்ள மட்டையை கொண்டு நான் முளைக்காதுங்க, வேற எந்த மரத்தினுடைய குச்சியை எடுத்து கொட்டினாலும் முளைக்கும், பேரிச்ச மரத்தை மட்டையை எடுத்து கொண்டு முளைக்குமா, முளைக்கவே செய்யாது. முளைக்கிற தன்மை எதுவும் கிடையாது, இந்த மூணுக்கும் கிடையாது. இந்த மூணுக்கு என்ன, வித்தில இருந்தா முளைக்குமே தவிர, முருங்கை மரம் இருக்கு ஒரு குச்சியை உடைச்சு வச்சு அது அது தனியா கலத்துட்டு வரும், வேப்ப மரத்துல இருந்த குச்சியை எடுத்து வச்சானு செய்யி அது முத்தின குச்சியா இருக்கணும், அதெல்லாம் பிஞ்சியா உள்ளது அதெல்லாம் முளைக்காது, கொஞ்சம் முத்திய குச்சியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நட்டு வச்சு என்ன செய்யலாம், எந்த ஒரு மரத்தையும் எந்த ஒரு மரத்தையும் அந்த குச்சியை ஊண்டி வச்சு தண்ணி ஊத்தி அதுக்கு உரங்குறம் போட்டோம்னு சொன்னா அது தனியா வேறு விட்டு அது தனியா என்ன செய்ய விதையிலிருந்து முளைக்கிற மாதிரி அதுவே முளைக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். ஆனால் பனைமரத்தினுடைய மட்டையோ தென்னை மரத்தினுடைய மட்டையோ பேரிச்ச மரத்தினுடைய மட்டையோ ஊஞ்சி வச்சா முளைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முளைக்கிற செடியை தேடிக்கிட்டோம்னு சொல்லல, அதாவது முளைச்சு காலமெல்லாம் இது இருக்குன்னு அது அது ஈரம் இருக்கிற வரைக்கும் அப்படி செய்யாம எது முளைக்காதோ அதுக்குள்ள என்ன செய்யறாங்களா, ஒரு அறிவிப்புல வருது வந்து சக்கஹா நிசுபைனி, இப்படி உடைக்கல இப்படி புறந்தாங்களா, ரெண்டா மட்டையே முளைக்காது, அந்த மட்டையை கூட ரசூல் மட்டையை எடுத்து இப்படி ரெண்டா இப்படி வெட்டல, இப்படி புலக்கிறாங்க, ஈன புலக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அது மாதிரி புலக்கிறாங்க. அப்ப புலந்தா என்ன சீக்கிரம் காஞ்சி போயிடும், மட்டைய புலக்காம ஊண்டி வச்சாலாவது கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேல கோட்டிங் இருக்கிறதுனால காயாம இருக்குங்க, அறுத்து விட்டி என்ன கோட்டிங் போயிடுது, சீக்கிரம் காஞ்சி போயிடாது. அப்ப நம்மளே காய விறகுக்கா காய போடுறது என்ன செய்வோம், முழு முழு கட்டையை வெட்டி தானே போடுவோம், வெட்டி போட்டா சீக்கிரம் காஞ்சிடும், மூணு மூணு கட்டையா போட்டீங்கன்னா லேட்டாவும் காயறதுக்கு, ஏன்னு கேட்டா மேல கவர் பண்ணிருக்கிறதுனால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, எடுக்க சொல்ற மரமே வந்து முளைக்காத எடுக்க சொல்றாங்க, வேற ஏதாவது குச்சி எடுத்துடுவா, பழத்துல ஒரு குச்சி எவ்வளவு குச்சிகள் அங்க இருக்குதான் செய்யும், அதுல ஒன்னும் உடைச்சிட்டு வான்னு சொல்லாம பேரிச்ச மட்டை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அதுல என்ன விளங்குது, முளைச்சி தழுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காகவோ அது இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனை லேசாயப்படணும்னு அதுல தேர்ந்தெடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் அதுல இருக்கிறதுனால செடி அதுல இருக்கிறதுனால அவருக்கு வேதனை குறையும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முளைக்கக்கூடியதையும் பட்டு போகாததையும் காஞ்சி போகாததையும் தேர்ந்தெடுப்பாங்க. காஞ்சி போறதை முளைக்காத தேர்ந்தெடுக்கிறாங்க ஒண்ணு, ரெண்டாவது ரெண்டா குழந்தை சீக்கிரம் காயிருக்கு, ரெண்டா குழந்தை இதுல பாதி அதுல பாதி, இந்த பாதி இந்த பாதியே தான் வைக்கிறாங்களே தவிர இந்த பாதி கிடையாது, அப்படி கொண்டே வச்சாங்கன்னு சொல்லி புகாரியில 211 1273 5592 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இது ஒரு விஷயம், அதை விட முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம் இருக்கு பாத்தீங்களா, இது காயும் வரை வேதனை லேசாக்கப்படும் சொல்லல, அல்லன்னு போறாங்க, அல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமா, வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம், இந்த பட்டாலும் படலாம் அல்லன்னு போடுவாங்க அரபியில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இது காயிற வரைக்கும் வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கிடமான வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய ரசூலை யூஸ் பண்றாங்க, ரசூல் வச்சியே. அது மட்டும் இல்லாம இதே அறிவிப்பு வந்து இதே சம்பவம் வந்து வேற ஒரு செய்தியில சஹி முஸ்லிம்ல இடம்பெறும் பொழுது 5328 ஹதீஸ், அது ஜாபிர் அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெரிய நீண்ட ஹதீஸுமாங்க,
ஜாபிருடைய நீண்ட ஹதீஸ்னு அதுக்கு பேரு, பெரிய ஹதீஸ் பல பக்கங்களுக்கு வரும், அதுல ஒரு துண்டு இந்த சம்பவம் வருது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேர்ச்சி மட்டையை நச்சு விட்டு சொன்னார்கள், நான் இறைவன் துவா செய்த காரணத்தினால் நான் விரும்புறேன், அல்லாஹ் வந்து லேசாக்குனால ஆக்குவான். அல்லாஹ்ட்ட என்ன இது என்னண்டா மரத்தினால கிடையாது அந்த வேதனை லேசுங்கிறது, இத பார்த்துட்டு அந்த வேதனை வந்து ஏற்பாடு பண்ணிட்ட, அது என்னால ஒண்ணு தடுக்க இயலாது, நீ யார் யாருக்கு என்ன கொடுக்கவே கொடுத்துருவ, இருந்தாலும் நான் ரசூலுங்கிற முறையில பாத்துட்டேன், அதுக்கு என்னால ஏண்டது செய்யணும், அதுக்கு பர்மனண்டா இவருக்கு வேதனை லேசாக்குன்னு நான் கேட்க முடியாது. நான் பார்த்ததுக்காக வேண்டி சும்மா ஒரு மட்டையை வைக்கிறேன், இது ஒரு நாள் ரெண்டு நாள் அரை மணி நேரம் நாலு மணி நேரம் காஞ்சி போயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் லேசாக்கும் இல்ல அப்படின்னு நான் சிபாரிசு பண்ணி இருக்கிறேன். துவாவுனால நான் நல்லா விளைக்கணும், இந்த மட்டையினால இல்ல, அந்த துவாவு கூட பர்மனண்டா கபர் வேதனை லேசாக்குன்னு கேட்க இயலாது. ஏன் அல்ல அதை வந்து அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான், அதுக்கு ரெக்கமெண்டே கிடையாது, மறுமையிலேயாவது ரெக்கமெண்ட் இருக்குது. கபருக்குள்ள நடக்கிற வேதனைகளுக்கு மற்றதுக்கு என்ன இல்ல, எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. அப்படின்னு இருக்கிற காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நான் பார்த்துட்டதுனால இது காயிற வரைக்கும் இறைவா நீ வந்து கொஞ்சம் ஒரு லேசாக்கு என்று நான் துவா செஞ்சு இருக்கிறேன், அதனால அல்ல லேசாக்கு வந்துட்டாங்க. குச்சியினால இல்ல அதை கெடு வைக்கிறாங்க, இந்த குச்சி உண்டாம கேட்டா காலம் இல்லான்னு போயிடும். அதை குறைக்கிறது தான் இன்னும் சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா இந்த குச்சியை நட்டு வைக்காம இவங்களுக்கு லேசாக்குன்னு கேட்டா காலமெல்லாம் லேசுன்னு அர்த்தம் வந்துடும். இந்த குச்சியை நட்டி வச்சுட்டு இது காயிற வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் லேசாக்கி வைவன், நான் பாத்துட்டேன்ல, என்னுடைய உமது கஷ்டப்படுறேன், நான் பாத்துட்டேன்ல, அதுக்கு பிறகு நான் சும்மா போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அல்லாட்ட சபாத்து பண்ணிருக்கிறேங்கிறாங்க. இந்த அப்ப ரசூல் என்ற முறையில வேதனை செய்யப்படுது கண்ணுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலையும், அவங்களுடைய துவாவுக்கு ஒரு தனியான ஒரு தகுதி இருக்குங்கிற காரணத்தினாலையும், அவங்க அதை நட்டி வைத்து இது வரைக்கும் லேசாக்கப்படணும் அல்லாட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ற காரணத்தினால், நம்ம என்ன பண்றோம், அற்பத்திலும் அற்பமா இருக்கக்கூடிய நம்ம போய்கிட்ட ஒரு குச்சியை ஊண்டி வச்சுக்கிட்டு இது முளைச்சி தழுவுற வரைக்கும் வேதனை செய்யப்படாதுன்னா இது வந்து இந்த தப்பு, இந்த அடிப்படையே தப்பா இருக்குது. அதனால குச்சி ஊன்ற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இதை தவிர வேற கபர்கள்லாம் ரசூலுல்லாஹ் ஊண்டி வச்சாங்களா, அதையும் நீங்க பாக்கணும். எத்தனை பேர் அவங்களுடைய மூணு மகள்களை கொண்டு அடக்கம் பண்ணிருக்கிறாங்களே, அந்த மகளை உடனே குச்சி எடுத்துருவான்னு சொன்னார்கள், உடனே மரத்தை எடுத்துட்டு சொன்னார்கள், ஒரு வாழை மரத்தை அங்க வாழை மரம் முளைக்காதா, எது அங்க கிடைக்கிற ஒரு மரம் எனதான் எடுத்துட்டு சொன்னார்கள், அது நட்டு வைத்தார்கள் வந்திருக்கணுமா இல்லையா, மகளுக்கு செஞ்சாங்கன்னு வரல, வேற வேற சகாபாக்களுக்கு செஞ்சாங்கன்னு வரல. அப்ப யாருக்கும் இந்த மாதிரி செஞ்ச இந்த ஒண்ணு தவிர, இந்த ரெண்டு பேருக்கு ஒரு நேரத்தில் செய்யறாங்களே, இதை தவிர அவங்க வாழ்நாள்ல எத்தனை கபரிஸ்தானுக்கு போயிருக்காங்க, அங்க ரெண்டா இப்படியே பெருசா விட்டு அகலமா விட்டுலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சி நட்டு வைன்னு சொல்லல, அது இதுக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க, அதுவும் என்னுடைய சபாத்தினாலன்னு சொல்லிட்ட காரணத்தினால. இந்த கபர்ல குச்சி நட்டி நம்ம ரசூலுக்கு பாட்டி ஏறக்கூடாது, நம்மளும் ரசூல் ஒண்ணு, ரசூலுக்கு ஈக்குவலா நம்ம வந்துடக்கூடாது, இதெல்லாம் ரசூலுங்கிற அந்தஸ்துக்கு உள்ளது, அந்தஸ்துல போட்டி போடக்கூடாது. பொதுவான விஷயங்கள்ல ரசூலை பின்பற்றணும், ரசூல் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தகுதியில போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்க செஞ்ச நாங்களும் செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான சிறப்பு தகுதி, அதனால மரமட்டையை வந்து நடுறது என்பது கூடாது. அடுத்தது அடக்கம் பண்றோம்ல, எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணும் பொழுது அது எவ்வளவு உயரத்துக்கு இருக்கணுங்கிறது ஒரு பெரிய மேட்டரா இருந்துகிட்டு இருக்குது. எந்த அது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்லாத்துல. என்ன கணக்கு என்று கேட்டால், கபரில் இருந்து எண்ணத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அதை விட அதிகமாக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. கணக்கு உழவுதான், ஒரு ஆளை நீங்க வந்து அடக்கம் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு குழிய வெட்டிருப்பீங்க, வெட்டின உடனே என்ன ஜனாசா வைப்பீங்க, இப்ப போட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த மட்டத்துக்கா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இந்த ஜனாசானால ஜனாசா எவ்வளவு இடத்த அடைக்குதோ அவ்வளவு மண்ணு மிச்சமா போயிடும். அந்த ஜனாசாவுக்கு மேல ஒரு கவர் வேற பண்ணுவாங்க, அந்த மரம் மட்டெல்லாம் வச்சு, இந்த பனைமரம் இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அந்த அந்த இடம் அளவுக்குள்ள மண்ணு மிச்சமாகும், பிளஸ் வந்து அழுத்தி கடந்துச்சு மண்ணு, வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு அழுத்தமா கடைஞ்சி, இப்ப பிரிச்சு எடுத்துட்டு மரம் கொடுத்து அழுத்தம் குறைஞ்சிரும், அது நாலா வட்டத்துல அமிங்கி 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 போய் இருந்த ஒரு மண்ணை நம்ம வெளியே எடுத்து ஒரு குழியை வெட்டிட்டு திருப்பி அதை போட மாப்போம். அதே குழியில வேற ஜனாசா கூட நீங்க வைக்க வேணாம், ஒரு நாலு அடிக்கு ஒரு குழியை வெட்டிவிட்டு திருப்பி அதை கொட்டினீங்கன்னு சொன்னா அந்த மட்டத்துக்கு இருக்காது, அது மறைய அளவுக்கு இருக்கு, மூணு மாசம் ஆறு மாசம் ஆகும், படிப்படியா அது இறுங்கி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி என்ன செய்யணும், அது இருக்கிறத கொண்டு வரும், லூஸ் பண்ணிடுறோம்ல. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த கபர்ல எடுத்தது எவ்வளவு மிஞ்சுதான் மேல போட்டுருவான், அது வந்து ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி எல்லாம் நாலு அடி எல்லாம் கூட இருக்கும். தரமட்டத்துக்கு மேல, தரமட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மண்ணை குவிச்சோம்னா இப்படி இவ்வளவு இருக்கும், தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யக்கூடாது, ஒரு வண்டி மண்ணை அடின்னு கூடாது, வெளியே மண்ணை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, இதை நீங்க வச்சு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல புசுக்குன்னு போயிடலாம்,
கீழே உள்ளது அந்த அரிசி கரை அரிசி உள்ள போயிடும், இதுல உள்ள ஊனும் தண்ணி எல்லாம் அப்படி கீழே வடிஞ்சு போயிடும், கடைசியில எலும்பு மண்ணோட மண்ண மக்கி போயிடும். அதுல ஒண்ணுமே இருக்க, மொத்தத்தையும் பிரஸ் பண்ணோம்னு வைங்க, மனுஷனை அரைச்சிலும் தரமாட்டாங்க. நம்மள மொத்தத்தையும் தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி விட்டு அப்படி பிரஸ் பண்ணி அடிச்சோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு இருப்போம், ஒரு அரை கிலோ மொத்தத்துல சேருவோம், அவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுதான் அதுல வந்து அவனால வந்து இது அதிகப்படுத்திருக்க முடியுமே தவிர அதுக்கு மேல கூடுதலா அதிகப்படுத்திருக்க இயலாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடக்கம் பண்றதா இருந்தால் அந்த கபரில் எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்தக்கூடாது. அது எவ்வளவு அதிக எடுத்தியோ அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது நிரந்தரமா இருக்க போறதில்ல. அது நாளடைவுல தன்னால என்ன செஞ்சேன்னு, ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சோம்னா அது தன்னால கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சமநிலைக்கு வந்துடும். அது தரமட்டமாக்குறது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் பல காரியங்களை. அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அலைஹி, கபரின் மீது எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்துவதை தடுத்தார்கள். அதுல என்ன எடுத்தமோ அதை கொண்டு போட்டுருவோம். அதனால உயரமா வந்தாலும் சரி, இந்த உயரமா வருவதை குச்சி வைப்பாங்க, ஸ்கொயரா வைப்பாங்க, அது உங்க இஷ்டம், அது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, கூடுதல் மண்ணை கொண்டே இங்க போட்டக்கூடாது. குடியில வெட்டி எவ்வளவு எடுத்தமோ அதே மண்ணை அதுக்கு மேல வச்சுட்டு வந்துட வேண்டியது. அந்த அளவுக்கு ஒரு கபர் என்ன செய்யலாம், மண்ணை கொண்டு போய் உசத்தலாம். அந்த மண்ணை கொண்டே உசத்துறது வந்து உயரமாக்குதல் என்ற ஒரு கணக்கில் வராது. மேற்கொண்டு நீங்க வச்சாலோ அல்ல சிமெண்ட் ஜல்லி சுண்ணாம்பு போட்டு கட்டினா தான் அதுக்கு தடை இருக்கு. பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த மாதிரி அந்த கபரின் மீது வந்து கூடுதல் மண் போடக்கூடாது, எடுத்ததான் போடணும், இதுல கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறந்து போன உடனே அங்கங்க ஒரு கல்ல ஊண்டி எழுதி வச்சிருவாங்க, இன்னாரும் அது அந்த சைஸான ஒரு கல்லு கட்டையெல்லாம் இருக்குது. பெயர் கல்வெட்டு மாதிரி, பெரிய சாதனை செஞ்ச ஆளுகளை கல்வெட்டு வைக்கிற மாதிரி ஒரு கட்டடத்தை திறந்து வச்சா ஒரு பேர் வைப்பாங்க, அது மாதிரி ஆகிப்பட்டாங்க. மூத்தில என்ன இருக்குது, செத்து போன பிறகு என்னங்க பெருமை, ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும்போதா ஏதாவது இருக்கு, மூத்தா போன பிறகு என்ன இருக்குது, முடிஞ்சு ஓசிக்காத. அதுலயும் பெருமை அடிச்சுக்கிறோம், எங்க பாப்பா அவரு, உன் பாப்பாவோட என் பாப்பா இது பெருசா பத்தியா அது காட்டுறாங்களாம், ஜனாசாவில என்னத்தை பெருசா இருக்குன்னு கேக்குறேன். அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, இப்ப அதுல போய் கட்டடம் கட்டுறது பண்றது கல்வெட்டு வைக்கிறது இதெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று இதே ஹதீஸ்ல ஜாபிர் அறிவிக்கிறாங்கல்ல, அதுல வருகிறது குத்தப அலைஹி, அதன் மீது எதையும் எழுதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். கபர் மேல எந்த விதமான கல்லையும் வச்சு இன்னார் அடங்கியிருக்கிறார் அப்படின்னு எழுதி வைக்கிற விளையாட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிறவே கூடாது. ஆனால் ஒரே ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது, என்ன அனுமதி என்று சொன்னால், நம்ம வந்து ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், அதுக்கு பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்களை அடக்கம் நம்ம நினைக்குவோம், மனசுல நியத்து பண்ணிருப்போம், அதுல இறந்துட்டாரு அந்த இடத்த கரெக்ட் அடையாளம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை நம்ம பாப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அம்மாவுக்கு பக்கத்துல பாப்பா வளர்க்கணும்னு நினைச்சிருப்போம். அப்ப பாப்பா கபர் எது நமக்கு தெரியணுமா இல்லையா, தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பர்மனன்ட் இல்லாத வகையில் ஒரு சின்ன ஒரு அடையாளம் வைக்கலாமான்னு கேட்டா அது வச்சுக்கலாம். என்ன அடையாளம் வைக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. என்ன அடையாளம் வைக்கிறாங்கன்னா, உஸ்மான் பின் மதூன் அவர் இறந்த பிறகு அவரை பத்தி தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்லி ஒரு அம்மா சொல்ல, உனக்கு எப்படி அது தெரியும், ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கல்ல அந்த சஹாபி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி, அவர் இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடக்கி முடிச்ச பிறகு அந்த கல்லை எடுத்துட்டு பாப்பாங்கிறாங்க, பக்கத்துல ஒரு பாறை மாதிரி கிடக்கு ஒரு கல், அதை தூக்கிட்டு வாங்குறாங்க. அது ரொம்ப பெரிய கல்லா இருந்து தூக்க முடியல, அவர் தூக்க ஏறலங்கிறார், நான் போய் தூக்க போனேன் ஆனா வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அவங்க போய் கைய சுருட்டி விட்டுக்கிட்டு அவங்க அந்த கல்ல தூக்கிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி உடல் வலிமை கூடுனாலு மத்தவங்களுக்கு முடியாது, அவங்க ஈஸியா செஞ்சிருவாங்க, அதை தூக்கி கொண்டு வந்து அந்த கபருக்கு மேல போடுறாங்க. அடக்கி முடிச்ச உடனே அந்த இடம் எதுவும் நிறைய குச்சி குச்சி இருக்கிறது, இந்த இடத்துலதான் உஸ்மான் வந்து அடக்கம் பண்ணாரு அப்படின்னு தெரியணுமா, எதுக்கு தெரியணும், அது ரசூலுல்லாஹி செய்யறாங்க, காரணம் சொல்றாங்க, அத்தாலும் பிஹா கபராகி அதுகுணையிலேயும் மம்மாத்தம் நகலி, இதை ஏன் அப்படி அடையாளம் வைக்கிறேன்னு கேட்டா, என்னுடைய குடும்பத்தில் வேற யாராவது இறந்து விடுவார்களே ஆனால் இந்த பக்கத்தில் நான் அடக்கம் செய்ய போறேன், அதுக்காக வேண்டி இவர் கபர் எனக்கு தெரியணும், நூற்றுக்கணக்கான கபர்ல கொஞ்ச நாள் மறந்து போயிருவோம், அதனால தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லை தூக்கி போடுறேன். நவட்டிட்டு போட முடியாம ஒரு பெரிய கல், சின்ன கல்லா இருந்தா பசங்க எடுத்து விட்டு போயிருவாங்க, கொஞ்சம் பெரிய கல்லா இருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல கிடக்கும், அதனால தூக்குறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு கல்லை கொண்டாந்து அந்த இடத்துல போட்டுருக்காங்க, குடும்பத்தார் அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி, அதுக்கு பிறகு போயிடும், அது காலமெல்லாம் இருக்காது, இந்த ஊண்டி வச்சு அதை ஸ்ட்ராங்குபடுத்துற மாதிரி உள்ளது இல்லாம சும்மதிக்கு மேல போடுறது, அது மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது அபுதாவுதுல 2791 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவுக்கு நம்ம ஒரு அடையாளம் வைத்துக் கொள்ற தேவைப்பட்டால், அது கூட சில ஊர்ல என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தர்த்தி போச்சிருப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்குலாம் தேர்வு செய்ய முடியாது, அடக்கம் செய்யற இடத்த முதல்ல இது, 2வது, 3வது, 4வது, 50 இடம் வச்சிருப்பாங்க,
50 முடிச்சுட்டு தான் பர்வம் இங்க வரணும், ரவுண்ட் முடிச்சுட்டு. அப்படிங்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கனால உங்க இஷ்டத்துக்கு அடக்க முடியுங்கிற காரணத்தினால ஒரு அடையாளம் வச்சாங்க. நீங்க அடையாளம் வைக்கிறதுனால அப்படி எதுவும் செய்ய இயலாதுன்னு சொன்னா அதுக்கு போய் அடையாளம் வைக்கிறது சரியில்லை. ஒரு இந்த அடக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தாரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து அடக்கி முடிச்சிட்டோமா, அடக்கி முடிச்ச உடனே ஏற்கனவே ஜனாசாவனா தொழுக நடத்தியாச்சுங்க, அடக்கம் செஞ்சாச்சு, அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா பரக மின் தஃபனில் மையிதி, ஒரு மையத்தை அடக்கம் செய்து முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகப அலைஹி அந்த மையத்துக்கிட்ட நிற்பார்கள். அடக்கி முடிச்சவன ஓடுறது இல்ல, எப்படி அடக்குவாங்க ரெடியா நிக்கிறது, வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அடக்கிட்டாங்கன்னு அப்படி இருக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு ஜனாசா அடக்கிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பக்கத்தில் வந்து நிற்பார்கள். நின்று விட்டு கால சொல்வார்கள், இஸ்தகிருலி அகைக்கும், உங்களுடைய சகோதரருக்காக எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னும் சலூலகு தஸ்பீத், அவருக்கு உறுதிப்பாட்டை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். பெயின்னகுல் ஆணை சொல், இப்போது அவர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சி மண்ணை தள்ளின உடனே வந்துடுறாங்க முன்கண்ணிக்கு. அதெல்லாம் எப்படிங்கிற பின்னாடி பார்ப்போம். கேள்விகளை கேட்கிறாங்க, இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு அவரே ரிப்ளை சொல்வதோட நம்முடைய துவாவும் சேரணும். எப்படி சேரணும், எல்லா மனசுலாம் கேட்க போறாங்க, அவர் ஒழுங்கா பதில் சொல்றதுக்கு உறுதிப்பாடக்கூடாதுல்ல, கேள்விக்கு சரியான பதில் அதான் சொல்ல வேண்டிய நேரம். கொஞ்சம் செகண்ட்ல வந்துடுவாங்க முன்கண்ணிக்கு, அடுத்த வாரம் வந்து சொல்றது வேலை இல்லை. வந்துருவாங்க, அப்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டிய நேரத்தில் செஞ்சாலும் உதவியா இருக்கு. நம்ம மாட்டை அடைக்கிட்டு 10 நாள் சென்று போய் துவா செஞ்சா என்ன, அது என்ன யூஸ் என்ன, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு போயிருவாரு. அப்ப வச்ச உடனே முன்கண்ணிக்கருடைய கொஸ்டின் இருக்கிற காரணத்தினால அடைக்கி முடிச்ச உடனே அங்க நின்று கொண்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் நபிகள் நாயகம் சொல்லாருக்கும் தாமட்டிகளை செய்யல, நமக்கு உத்தரவு போடுறாங்க, இஸ்தகஃபிரு இல்லை அஹிக்கும், உங்கள் சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பெயின்னகுல்லான யுசல், இப்ப அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கணுமா, சலூலஹு தஸ்பீத், ரெண்டு கேள்வி கேட்கணுங்கிறாங்க. ஒன்னு வந்து யாரெல்லாம் பாவத்தை மன்னிப்பாயாக, ரெண்டாவது முன்கர்ணிக்கு கேட்கும் பொழுது உறுதியான பதில், சரியான பதில் சொல்வதற்கு அவர் நாக்கில இருந்து அந்த வார்த்தைகளை வர வைப்பாயா, உங்க லாங்குவேஜில் கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி துவா கற்றுத்தரவில்லை, நீங்களா கேட்டுக்கிறீங்க, நம்ம பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஓதி ஆமீன் சொல்றத கூட உண்டாக்கல, நில்லுங்க எல்லாரும் துவா செய்ய போறேன், அப்படி பேர் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம நீங்கள் உங்கள் சகோதரருக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள், இவ விசாரிக்கப்படுகிறாருங்கிறாங்க. அப்ப என்ன வழங்குது, அடக்கி முடித்த பிறகு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில அந்த இறந்தவருக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், உறுதிப்பாட்டை கபரில் நின்று. இவங்க என்ன செய்வாங்க, அடக்கி வாசல் இருந்தால் மாத்தியாமராஜர், இது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இன்னைக்கு என்ன ஹோல்சேல் ஓதுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதலையே, ரீட்டைல் அவங்கவுங்க ஓதிக்கிறத ஹோல்சேல் துவா இருக்கா மார்க்கத்தில், இது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஓதுறாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் ஓதும் போது உள்ளத்திலிருந்து ஓதுவாரு, அது வந்து புரிஞ்சு ஓதுவாரு, அது அவருக்கு நன்மை கிடைக்கும். அதனால அடக்கம் செஞ்சுட்டு கபருஸ்தானை விட்டு வெளியே வராமலேயே அந்த இடத்துல நின்று கொண்டே என்ன செய்யணும், எல்லாரும் இஸ்தகஃபிரு, அந்த இஸ்திஃபா அவருக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அவருக்கு உறுதிப்பாட்டை கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்டா, இந்த அடக்கி முடிச்ச பிறகு நம்ம நடைமுறையில ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம், குறிப்பிட்ட நாட்கள்ல சோறாக்கி போடுறது, அது அன்னைக்கே சாப்பாடு ஆக்கி இறந்தவர்கள்ட்ட இருந்து விருந்து கொடுக்கறது, 3 நாள் விருந்து, 7 நாள் விருந்து, 40 நாள் விருந்து, வருஷ விருந்து, இது மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்துல இதுக்கு அனுமதியே இல்லை. என்ன அனுமதி இருக்குது, ஜாஃபர் இறந்த பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய தம்பி, அவங்க இறந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், இஸ்னவுலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அது என்ன அவங்களுக்கு வேற ஒரு கவலை இருக்கிறது, இப்ப சோறெல்லாம் ஆக்க முடியாது அவங்களுக்கு, அதனால நீங்க சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உத்தரவு போட்டாங்களே தவிர மௌத்தான வீட்டுல சமைச்சு சொல்லி போய் திங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஆர்வம் ஊட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் திருமதியில 919 அகமது அபு தாவூத் இப்னு மாஜா தாரகுத்னி ஹாக்கிம் தபரானி இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி தோழர்கள் கூட இந்த ஹதீஸின் அடிப்படையில் வாழ்நாள் கூட செயல்பட்டிருக்காங்க. எப்படி செயல்பட்டிருக்காங்க, குன்னா நரல் இதித்திமா இலா அகலில் மையத்தி, ஒரு சுண்ணாச்சி தயா தாமி நியாகத்தி, ஒரு இறந்தவர்கள் வீட்டில் போய் மொத்தமா போய் எல்லாரும் குழுமுவது, அங்க போய் சோத்த திங்கிறது, அதுக்காக வேண்டி விருந்து தயாரிக்கிறது, இதுகளை எல்லாம் நாங்கள் ஒப்பாரி வைக்கிற வகையில் ஒரு வகையாக நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். நான் ஒப்பாரி வைக்கிறது எப்படி நாங்கள் தப்புன்னு நினைச்சோம், அந்த மாதிரி
மூத்தான வீட்டுல சோத்துக்காரு, மூத்தான வீட்டுல சோறா, என்னங்கடா பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் சகாபாக்கள். அதை வந்து நாங்கள் ஒரு ஒப்பாரிக்கு நிகராகத்தான் இதை கருதி வந்தோம் என்று சொல்லி ஜரீப் அப்துல்லாங்கிற சகாபி சொல்றாங்க. இது இப்னு மாஜாவுல 1601 அகமது, இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸா இருக்கிறது. அதனால இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த சோறு கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. இது போக இந்த இறந்தவர்கள் தொடர்பாக உள்ள நடைமுறையில் உள்ள சில பழக்கங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். அது எல்லாமே தவறானது. இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே தவறு. என்ன தவறுனா, சிலது வந்து குளிப்பாட்டும் போது செய்யற தவறுகள், சிலது தூக்கிட்டு போகும்போது உள்ள தவறுகள், சிலது அடக்கும் போது உள்ள தவறுகள், சிலது அடக்கி முடிச்ச பிறகு 4 தவறும் வரிசையா நம்ம சொல்லுவோம். 4 வகையிலும் தவறு செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் தவறு என்னன்னு கேட்டா, இறந்தவருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த நகத்தெல்லாம் வெட்டுவாங்க. குளிப்பாட்டும் போது என்ன செய்யறாங்கன்னா, வழக்கத்துல நகத்தை வெட்டி அந்த ரேசர் கொண்டு வாங்கன்னு சொல்லி முடியெல்லாம் எடுக்குவாங்க. சேவிங் பண்ணி என்ன செய்யறது, அக்குள் முடிய அதெல்லாம் மர்மஸ்தானத்துல முடியலாம் என்ன செய்வாங்க. அப்படி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள்ட்ட இருக்கு, பரவலாக இருக்கிறது. இது அல்லாவும் சொல்லாதது, அல்லாவுடைய ரசூலும் சொல்லாது. உன்னை குளிப்பாட்டும் போதே ஒரு மாதிரியா குளிப்பாட்டு பெற வேண்டியது தவிர, இது எல்லாம் போய் எடுத்து விட்டு என்ன கல்யாணம் மாப்பிள்ளை அவரு, இது மார்க்கத்துல இல்லாது. அல்லாவுடைய ரசூல் சொல்லல முதல்ல. அப்ப இந்த மர்மஸ்தானத்தை வந்து முடியெடுக்கிறது, நகத்தை வெட்டி விடுறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது வந்து இல்ல, ரசூல் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் அவன் நகத்தை எல்லாம் வெட்டுங்கன்னு சொல்லல. உங்களுக்கு குளிப்பாட்டிட்டு போய்க்கிற வேண்டியதுதான், அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியது. இந்த பழக்கத்திற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பஞ்சு எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது குளிப்பாட்டி முடிச்சவொடனே வயிற்றுல இருந்து மலைச்சலை வெளியேறக்கூடாதுன்னு உள்ள கடைக்குவாங்க. இந்த பஞ்ச வந்து குளிப்பாட்டுறவங்க குளிப்பாட்டுறதுக்கு பக்கத்துல நின்ற ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். குளிப்பாட்டுறதுக்கு பக்கத்துல கேட்டு உங்களுக்கு நாங்க புதுசா தெரியும். குளிப்பாட்டுற பல ஊர்கள் என்ன செய்வாங்க, பஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஓட்டி அடைக்கி வாங்கலாம். இது உனக்கு என்ன தேவை, நீங்க அடைச்சதுனால என்ன நன்மை, அது இறந்து போனா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு, அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த பஞ்சு வச்சு அடைக்கிறது, மூக்குல பஞ்சு வச்சு அடைக்கிறது, காதுக்குள்ள பஞ்சு வச்சு அடைக்கிறது, இந்த பஞ்சு வச்சு அடைத்தல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செஞ்சதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதுல மூக்குல பஞ்சு வைக்கிறது மற்ற சமுதாய சகோதரர்கள் செய்யறாங்க, நம்ம சகோதரர்களும் காப்பி அடிச்சு நினைச்சாங்க சில ஊர்கள்ல அதையும் செய்யறாங்க. மூக்குல பஞ்சு அடைக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற துவாரங்களை அடைப்பதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவங்களா உண்டாக்கி கொண்டதை தவிர இது மார்க்கத்துல எந்த விதமான ஆதாரமும் குரான்லையும் கிடையாது, ரசூல்லா சொல்லவும் கிடையாது, சகாபாக்கள் யாரும் இதை கடைபிடிக்கவும் கிடையாது என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜனாசா குளிப்பாட்டும் என்ன செய்வாங்க, அது எதுக்குன்னு கஷ்டமாக்கணும், அப்பதான் நீங்க மோதினாரையும் நம்பி இருக்கணும், இல்லாட்டி நீங்க குளிப்பாட்டுவீங்க. அதுக்காக பயங்கரமான சரத்துலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான என்னன்னு சில துவாக்கள் அதுக்கு அதெல்லாம் ஓதி பண்ணும்போது சொல்லுவாங்க. இது என்ன படிதெல்லாம் ரசூலுல்லாஹி எப்ப இல்லாம சொல்லி தந்தாங்க, குளிப்பாட்டுறதுக்கு ஒரு துவாவும் கிடையாது. அதுக்கு அல்ஹம்து ஓத வேண்டியதோ, மற்றது ஓத வேண்டியதோ, அது சுபான் அல்லாஹ் ஓதுறதோ, அது லா இலாஹ இல்லல்லாஹ் குளிப்பாட்டும் போது இதை ஓதணும்னு உனக்கு சொல்லித்தந்த ஆள் யாரு, அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்களா, குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு துவாவும் கிடையாது. சும்மா தண்ணியை ஊத்த வேண்டியதான், வலது பக்கம் ஊத்து சொல்லியிருக்கா, ஊத்திட்டு போயிட வேண்டியதுதான், அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம வந்து வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறந்தவன விளக்கு கொளுத்தி வச்சிருவாங்க, நெருப்பு வணங்குகள் மாதிரி. இறந்த உடனே கால் மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு எப்படி எரியும், ஜனாசாவை அடைக்கிட்டு வந்தவொன்னே ராத்திரி பூரா எரியும், பகல் பூரா எரியும், 3 நாளைக்கு அந்த விளக்கு எரியுமா, ஆவி வந்துருமா, இறந்து போனாவே அவர் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறதுனால விளக்கையில விளக்க குளிச்சு வைக்கிறது, மெழுகுதிரியை குளிச்சு வைக்கிறது, இது மாதிரியான எந்த விதமான சடங்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. நெருப்பை வணங்குறவர்களுக்கு அது சரி, இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து வெளிச்சத்துக்கு தான் விளக்கே தவிர அது வேற ஒரு கணக்குல விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெளிச்சத்திற்கு தான் விளக்கு பயன்படுத்த, பகலா இருந்தாலும் விளக்கு ஏறிங்க, ராத்திரியா இருந்தாலும் ஏறிங்க. நவீன காலத்துல வந்து எல்லாம் டீப் லைட் இந்த மாதிரி விளக்கு வந்த பிறகு அந்த விளக்கு குளிச்சு வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலையும் ஒரு விளக்கு கொடுத்தனா என்னது, நீ சடங்கா செய்யறீங்க, வெளிச்சத்துக்கு நீங்க செய்யல. வெளிச்சத்துக்கு கரண்ட் போச்சுன்னா விளக்கு கொடுத்தனா ஒரு அர்த்தம் இருக்குது. கரண்ட் இருக்கும் பொழுது டீப் லைட் போட்டிருக்கும் பொழுது அது நினைச்சுவாங்க, அந்த கால் மாட்டுல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க ஜனாசாவுக்கு பக்கத்துல, ஜனாசாவை எடுத்துட்டு போயிட்டா கூட ராத்திரி பூரா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். இது எதுக்கு செய்யறீங்க, அப்ப நெருப்புக்கு என்னமோ இருக்குங்கிற மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு மாதிரி செய்யறீங்க. இது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தராத ஒரு விஷயம், இது செய்யக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இறந்து போன உடலை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அந்த இறந்து போன கிழமை, இறந்து போன நாளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு பொருள்கள் உருட்டி எடுத்துட்டு போறது, வாழைப்பழத்தை எடுத்துட்டு போறது, அரிசி கொண்டுட்டு போறது. தர்மம் செய்யலாம் இறந்தவருக்கு அவங்க இப்படியா, அந்த ஜனாசா கிட்ட வச்சு கேவலப்படுத்தி அவங்களை அடிச்சுக்கிற வச்சு அந்த மக்களை வாங்கக்கூடியவன் கண்ணியமான மக்களை வாங்கிட்டு போக வைக்காம ரொம்ப அற்பமான கேவலமாக கருதப்படக்கூடியவர்கள் தான் அதை வாங்குவாங்க. சமுதாயத்தில் ரொம்ப இழிவாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் வர சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம், சோத்தை கொண்டு போறது, அரிசியை கொண்டு போறது, அங்கனக்குள்ள கபிரஸ்தான்ல வச்சு என்ன செய்யறது,
அளந்து கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இந்த உணவுகள் எல்லாம் கொண்டு போனப்பட்டதுக்கு என்ன இல்ல, தேங்காயோ பழமோ பூவோ எதுவும் கொண்டு போக தேவையே இல்லை என்பதை அடுத்து வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொன்னா, அந்த வீட்டுல வந்து லைட் போட்டுருவாங்க, சரியான கஞ்சனா கூட இருப்பான், அவன் என்ன செய்வான், 40 நாளைக்கு லைட் தெரியுமா, உனக்கு தேவைக்கு லைட் போட்டா பரவாயில்லைங்களா, அது ஒரு வீட்டுல இறந்துட்டாங்கன்னு சொன்னா அங்க பேய் சுத்துமா, அதுக்காக என்ன செய்யணுமா, அங்க விளக்கு போட்டு வச்சிருந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில அது ஒரு சடங்காக விளக்கு போட்டார். விளக்கு தேவை என்பதற்கு போடுவது என்பது வேற, வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வீட்டு வாசல்ல ஒரு லைட் என்ன செய்யணும், எரியணும், அந்த நம்பிக்கை தப்பா இருக்குமே, ஆனால் அதுவும் மார்க்கத்துல தப்பாக விடும், அதை ஒண்ணு பாத்துக்க வேண்டியது. அது மாதிரி இறந்துட்டாருன்னு வைங்களேன், இறந்தவரை வந்து மாதவிடாய் ஏற்பட்டவங்க பாத்துடக்கூடாது, பிரசவ தீட்டு உள்ளவங்க பாத்துடக்கூடாது, குளிப்பு கடமையானால் போய் பாத்துடக்கூடாது. ஏன் இது பார்த்தா உங்களுக்கு என்ன, இது தடுக்க நீங்க யாருங்கிற, குளிப்பு கடமையா இருந்தா ஜனாசா இருந்த தொழுகையா, குளிப்பு கடமையா இருந்தா தொழுக கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த ஜனாசா வாங்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது கேட்கறாங்க, வாங்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான், ராத்திரி குடும்ப வாழ்க்கையில் யாரும் ஈடுபட்டீங்களான்னு அவங்க கூட குளிச்சுதான் வந்திருப்பாங்க, குளிச்சுட்டு வந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறமே தவிர, மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலையும் மாதவிடாய்ங்கிறது எல்லா காலத்திலையும் உள்ளதுதானே, உடனே இறந்தவுடனே மாதவிடாயக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க, உடனே வீட்டில் உள்ள மாதவிடாயெல்லாம் வெளியேற்றுங்க சொல்லிருப்பாங்கல்ல. அதனால ஜனாசாவை போய் மாதவிடாயக்காரங்க பாக்குறதோ, அல்லது நிவாசக்காரங்க பிரசவத்திட்டு உள்ளவங்க பாக்குறதோ, அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதோ, அதெல்லாம் மார்க்கத்துல எந்த வகையிலும் தப்பு கிடையாது, அதை வெளியேற்றக்கூடாது, அது வந்து நம்ம மார்க்கத்துல இல்லாமல் பிறகு நுழைந்து விட்ட மூல பழக்கம் என்பதை வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்த என்ன கேட்டா, போகும் பொழுது பன்னீர் அத்தரை இந்த பூ அள்ளி போறாங்க, சுபஹானல்ல காசு வரையும், ஜனாசாவ வந்து ஒரு பால் பால் ஒரு பெட்டி இருக்குது, பர்மனண்டா பள்ளியாசம் வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு துணியை போட்டு போட்டு தூக்கிட்டு போனா செலவு வேஸ்ட் கிடையாது, அந்த துணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஏசி வணிச்சு விட்டுலாம், ஒரு பச்சை துணியோ கலப்பு துணியோ போட்டு கொண்டு போறாங்க, அதுக்கு பூ அலங்காரம் அதுக்கு போடுவான், பூ கிட்டத்தட்ட 3000-4000 ரூபாய் இருக்கும், அதுக்கு 7 ஜனாசா அடக்கலாம், கபனுக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இந்த பொருளை விரைய பண்றீங்க, இந்த பூவை அது ஜனாசா உள்ள கொண்டு ரோட்ல கொண்டு ஓடும் போது வாசம் வரப்போகுதா, ஒரு வாசம் வரப்போறது இல்ல, வீட்டுக்குள்ள அடைஞ்சி இருக்கும்போதுதான் வாசத்துக்கு சென்டுகிட்டு தெளிக்கணும்ங்க, ஜனாசா தூக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கும் போது ரோட்ல என்ன உனக்கு வாசம் வரப்போகுது, அதுல நாத்தம் வரப்போகுது, ஜனாசாவுடைய நாத்தமும் உனக்கு வரப்போறது இல்ல, அதுல கொண்டு பூ புகாண்டு செய்வாங்க, இருக்கிறவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பூக்களை போடுவது எல்லாம் கூட மார்க்கத்துல வந்து தவறான காரியம், அது செய்யக்கூடாது என்பதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி அந்த கபர்ஸ்தான்ல வச்சு சதக்காவை கொடுக்கறது, அது போக போக என்ன செய்வாங்க, ஒரு இதை சொல்லிட்டு செய்வாங்க, இன்னால் இல்லா குழு இன்னால் இல்லாயோ இன்னா இலகி ராஜம்னு சொல்லிக்கிட்டு அதை லாயிலாக இல்லா சொல்லிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் நான் லாயிலாக இல்லாத நல்ல வார்த்தை தான், இன்னால் இல்லாயோ இன்னா இலகி ராஜம் நல்ல வார்த்தை தான், அதை இப்ப சொன்னாங்க ரசூல்ல, இப்ப சொல்ல சொன்னாங்களா, மூத்து செய்தி கேள்விப்பட்டோம்னு சொல்லு, இப்ப இருக்கு இன்னும் அதுல போய் சொல்லிட்டு போறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னதே கிடையாது, அவங்க எத்தனை ஜனாசாக்கு எந்திரிச்சு நின்றாங்க, கூட போயிருக்கிறாங்க, சஹாபாக்கள் சொன்னதே கிடையாது, சும்மா போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஓடுவதில் இருந்தே விளங்குறது, எதுவும் ஓதுறது இல்லை, ஏன்னா ஓதுறாங்க நிதானமா போட ஓத முடியும், ஓடிக்கிட்ட வர முடியுமா, ஓடுனா ஓதல் வராதுங்க, இழைக்குங்க, ஜனாசாத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி சகாதா என்னங்கிறேன், நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஓடுவதுதான் இருந்தே தவிர அதுக்கு இந்த உள்ள துவாக்கள் எதுவுமே கிடையாது என்பதை என்ன செய்யறோம், அதை வச்சிருக்கோம். சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த அடங்கி முடிச்சவனே தண்ணி துளிக்கிறது, தண்ணி துளிச்சு இருக்க வைக்கிறாங்க, அது வாய் இருக்கிற போகுது தண்ணியை துளிச்சு, அதுக்கு சில சடங்குலாம் வச்சுக்கிறான், சம்பளம் தண்ணி கொண்டு எல்லாம் சம்பவம் கேட்பார், அது வாங்கி செய்வாங்க, அதுக்கு என்னமோ துவாகலாம் ஓதி இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அது சடங்கு மாதிரி, அது இவர் போய் என்னமோ செஞ்சாத்தான் அதாவது அது காப்பி அடிக்கிறது, புரோகிதத்தை உண்டாக்குறது, இவர் போய் என்னமோ செஞ்சாத்தான் அது ஒழுங்கா அந்த அடக்கம் நடக்குதுன்னு காட்டணுமா, இதெல்லாம் ஒண்ணு மண்ணெண்ணி போட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான், ஓத வேண்டிய துவாக்களை நான் விட்டுட்டு என்ன செய்யறது, தண்ணி தெளிக்கிற வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தண்ணியை கொண்டு ஊத்தணும் என்றெல்லாம் மார்க்கத்துல எந்த ஒரு ரூலும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தண்ணியை கொண்டு வாங்க ரெண்டு வாயில அடிக்க முடிச்சோன்னு ஊத்தணும்னு சொன்னாங்கன்னா சொல்லவே இல்லை, அதுவா இறங்கிடும் மண்ணு, என்ன செஞ்சிடும், சாஞ்சவனே இறங்கி போயிடும், மழை பெஞ்சா இறங்கி போயிடும், தனியா ஸ்பெஷலா ஒண்ணு செய்ய வேண்டியது. சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஜனதா உள்ள வைக்கும் பொழுது பாங்கு சொல்லி உள்ள வைப்பாங்க, பாங்கு உன இதுக்கு பாங்கு சில விஷயம் தொழுகை இல்லாம சிலவுக்கு இருக்கிறது, சகருக்கு கூட பாங்கு இருக்கிறது, இதுக்கு பாங்கு இருக்குன்ற ரசூல்லா சொல்லட்டும், நீ எதுக்கு சொல்ற, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஜனாசா வைக்கும் பொழுது பாங்கு சொன்னாங்க, ஒரு ஜனாசாவுக்கு பாங்கு சொல்லல, இப்ப ஜனாசாவுக்குடைய கபர்ல வைக்கும்போது சில ஊர்கள் பாங்கு சொல்றத பாக்குறோம். இதை விட பெரிய தமாசு என்னன்னு கேட்டா, மோதினார் தலைமாட்டில் உட்காந்துருவாரு, உட்காந்து தல்கின், இந்த சாபி மதுகப்புக்காரங்க இருக்கிற ஊர்ல இந்த கூத்து நடக்கும், தல்கின்னா என்ன, அது அரபியில சொல்வார், உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, சகோதரரே இன்னாருடைய மகன் இன்னாரே, இப்படிதான் சொல்லுவாங்க அரபில, பேர கூட சொல்ல மாட்டாங்க, இன்னாருடைய மகன் இன்னாரே, இந்த அரபில இருக்கும்ல, இன்னா புலான புலான புலான்
இன்னாருடைய மகன் இன்னாரே என்று சொல்லி ஆரம்பிச்ச நிறைவாக உன்னிடத்திலே மலக்குகள் வருவார்கள், உன் மண் ரப்புக்கு என்று கேட்பார்கள், உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள், என் இறைவன் அல்லா என்று நீ பதில் சொல்லு, யார் உன்னுடைய ரசூல் என்று கேட்பார்கள், ரசூல் நபி என்று நீ இப்படி சொல்லு என்று சொல்லிட்டு ஜவாபு இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. முன்கர் நக்கீர கேள்வி கேட்கும் போது ரிப்ளை எங்கிறது நிறைவாக நடக்குமா இல்லங்க, இங்க நீ சொல்லிக் கொடுத்தது ஆகுமா, ஆள் இறந்து போய் கேள்வி நடந்துகிட்டு இருக்கிறது, கேட்கற அங்க கேட்கணும், இவன் அங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான், காட்ட பேசணு, யாரெல்லாம் மன்னிப்பாயாக, அவர் வாயில நல்ல பதில் வர வைப்பாயாக கேட்கலாம், நீ எங்க பேசணும், அடக்க முடிஞ்சவன அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட பேசுறதுக்கு அங்கே போய்கிட்டு ஒழுங்கா பதில் சொல்லு, இந்த கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்பாங்க, இவன் சொல்லி கொடுத்து அவர் வழங்க போதா, அதுக்கு அரபில நீங்க சொல்லிக் கொடுக்கற, அவர் அரபி தெரியுமா, உசுரோட இருக்கும்போது அவருக்கு அரபி தெரியாது, அரபில வாசி மோதினாருக்கு அர்த்தம் தெரியாது, இதுக்கு பேர் கல்கிங்க, இதெல்லாம் எப்படி கூத்துன்னு பாருங்களேன். அப்ப இது விதத்து ஒண்ணு நுழைஞ்ச சுண்ணத்தை அடிபட்டு பாத்தீங்களா, இது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு நுழைச்ச உடனே அல்லாட்ட மக்கள் கேட்கறது அடிபட்டு போச்சு பாத்தீங்களா, அப்ப இறந்தவருக்கு ஆக வேண்டிய நம்ம தான் அல்லாட்ட கேட்கணுமே தவிர இறந்தவருக்கு தகவல் இதோட பேசாம ஒரு டேப் ரிகார்டு 6 மணி உள்ள வச்சுட்டு போயிடலாம், மர்றப்பு கண்ணோட அது பதில் சொல்ற மாதிரி, இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறவானா, அல்லாஹ்வுக்கு தெரியாதா, இங்க இருந்து சொல்லி கொடுத்த முன்கர் நக்கீர் கேள்வி என்பதுங்க இங்க இருந்து சொல்லி கொடுத்து பதில் சொல்லக்கூடிய இடமா அது, அது அவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்திருந்தானே ஆனால் அப்பதான் கபருக்குள்ள உள்ள சொல்லும் போது விளக்கமா சொல்லுவோம், ஒழுங்கா வாழ்ந்திருப்பானே ஆனால் அவனுக்கு இயற்கையா பதில் வரும், ஒழுங்கா வாழல என்று சொன்னா தெரியுமா தெரியலையேன்றான், நீ சொல்லி கொடுத்தாலும் தெரியலன்னு சொல்ல போறான், அப்ப எதுக்கு நீங்க எதுவும் சொல்லி கொடுக்குறீங்க, இந்த தல்கீன் வந்துருது அது ஒரு மேட்டர் தப்பு இருக்கிறது, அது முடிஞ்சவங்க செய்வாங்க ஜனாசா அடைக்கு முடிச்சோன்னு அவர் தேடுவாங்க, அப்பவே மகனை தேடி முசாபா ஒவ்வொரு தரா போய் முண்டி அடிச்சிட்டு போய் செய்வாங்க, அந்த இறந்தவர் சொந்தக்காரருக்கு அங்க ஒரு முசாபா வீடு வரைக்கும் அடிச்சுக்கிட்ட வந்த அவன அவன் ராத்திரி புறம் தூங்காம கஷ்டப்பட்டு கவலை இழப்பினா அடைக்கி முடிச்சிட்டு லேசா போய் சாயலாண்டு போவானா, ஓட்டு படை எடுக்கிறது முசாபா செய்யறதுக்காக வேண்டி, இது யாரு ஒண்ணு வீடு வரைக்கும் யார் போச்சுன்னா வீடு வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ரசூல் சல்லாஹு ரெண்டு தான் சொன்னாங்க, ஒண்ணு தொழுவர் வரைக்கும் கலந்துட்டு திரும்பிப்போ ஒரு கீராத்து கிடைக்கும், இல்லன்னா அடக்கஞ்சீர வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு ரெண்டு கீராத்து கிடைக்கும், மூணாவது கீராத்து வீடு வரைக்கும் போட்டு சொன்னாங்களா, ரசூல் சல்லாஹு சொல்லமே நமக்கு நேற்று சொன்ன அதிசயம் என்ன, ஒரு ரெண்டு தானே சொன்னாங்க, ஒண்ணு தொழுதுட்டு போய்கிட்டு இருக்கீங்க இல்லாட்டி அடைக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, அடைக்கிட்டா வீட்டுக்கு போவீங்களா, அவன் மட்டும் போய் தொந்தரவு பண்ண போறீங்க, இறந்தவர் வீட்டுல எவ்வளவு அது வந்து ஒரு நியூசன்ஸா இருக்கும், அவங்க டிஸ்டர்பா இருக்குமா இல்லையா, இதெல்லாம் தேவையே இல்ல, சொந்தமா அடக்கம் பண்ணமா மார்க்கெட்ல செஞ்ச வேலையை செஞ்சமா போயிட்டு இருக்க வேண்டியதான், அங்க போயிட்டு முசாபா செய்ய போறது கட்டி அணைக்கிறது மாணக பண்றது இதெல்லாம் வந்து மார்க்கத்துல அல்லாஹ்வு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராத விஷயங்கள், இதுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த வீட்டுல வந்தவனே அவர் என்னத்தை விரும்பி சாப்பிடுவாரோ அத தர்மம் செய்யறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கிறது, அவரு நல்ல பிரியாணி சாப்பிடுறாரு செய்யறது பிரியாணி அன்னைக்கு வந்து அடைக்கிட்டு வந்தவொடனே பிரியாணியா சப்ளை பண்றது, அவர் வந்து சாராய அடிக்கிறது சாராயத்தை கொடுக்கறது, விளையாட்டு சொல்லல அப்படி வச்சு பார்த்தே ஒரு ஊர்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது, அவர் விரும்பினதை கொடுக்கணும்லாம் மார்க்கத்தில் இல்ல, தர்மம் செய்யற முறையும் இப்படி கிடையாது, இது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, சில பகுதிகளில் இறந்தவருக்கா வீட்டுல உட்காந்துக்கிட்டு சாதலியா தறிக்கால ஹல்கான் ஒண்ணு இருக்கும், ஹல்காண்டா என்ன ரவுண்டு கட்டி நின்றுக்குருவாங்க, இறந்த வீட்டுலங்க இறந்தவருக்கு நன்மை சேர்க்கலாம், ரவுண்டு கட்டி நின்றுகிட்டு இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு செய்வாங்க, ஒரு பாட்டு படிப்பாங்கல்ல, இதை படிச்சுக்கிட்டு இறந்தவர் வீட்டுல கூத்தாநல்லூர் அத்திக்கடை போகக்கூடிய இந்த தஞ்சை மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறத பாக்குறோம், இதெல்லாம் மார்க்கது, இதெல்லாம் இறந்தவருக்கு நன்மை செய்யற முறையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி இதெல்லாம் கிடையாது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூலிக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஜுஸ்வா கொடுத்து குரான ஓத வைக்கிறது, அது வந்து அதுக்கு கூலி கொடுக்கறது, இதெல்லாம் வியாபாரம் குரான வியாபாரம் பண்றதுல வந்துடும், இது பழக்கத்துல இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அடைக்க முடிச்ச உடனே முதல் சந்திப்புன்னு வச்சுக்கிறாங்க, சில பல பகுதிகளில் குறிப்பா சியாக்கள் அதிகமா இருக்கிறது, அடைக்கி முடிச்சோம் சுப்புக்கு தொழுதும் நேரங்க போயிருது, முதல் நாள் இன்னைக்கு அடைக்கிட்டோம் முத முதல்ல போய் அங்க ஒரு சலாம் கொடுத்துருமா, ஃபர்ஸ்ட் சலாம் கொடுக்க தவறுனா அங்க வந்துருமா, எங்க நம்ம வீட்டுக்கு பயப்படா நம்பிக்கையில இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய கபரை தானே தயாரிச்சு வைக்க சில ஆளுக்கு நம்ம இடக்கணும் நம்ம அடக்கணும் அப்படின்னு தயார் பண்ணு, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டாத வழி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக கபரு தோண்டி வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் பெரிய நாயர் மௌத்துக்கு அஞ்சாதவன் காட்டுறாங்களாம், இதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து சாபான் இரவுல வெள்ளிக்கிழமை இரவுல குறிப்பிட்ட நாட்களில் போய் அவங்கள சந்திக்கணும் ஜியாரத்து பண்ணணும் என்பது, அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இந்த கபருக்கு போறாங்கன்னு வைங்கன்னா திரும்பி வரும்போது முதுகு காடி வரமாட்டா, இப்படி போயிருந்துட்டு இப்படித்தான் வருவா, இந்த கபருஸ்தான கடந்தா திரும்பி போவா, முன்னாடி கை கட்டி நிற்பது
புது பக்கமாக திரும்பி வருவது, இது மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இதுகள் எல்லாம் மனுஷனே கபரை கட்டி அடைக்கிறது, கபரை முத்தமிடுவது, இதுகள் எல்லாம் நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது போக அடக்கம் சம்பந்தமான மேலும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.